Hello guys and welcome to my channel guys. You're watching Explorer Vlog Tamil. Okay guys, in the day ka tha wait pannikondrundam. இன்றைக்கு வந்து நம்ம சவாரிக்கு போகிறோம். அண்ட் எங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுதுமட்டுவான் சவாரிக்கு போகிறோம். அண்ட் இப்போ வந்து டைம் 10:50 ஆகுது. 11 o'clock நம்மளோட வெஹிக்கிள் வந்துடும். ஸோ வெஹிக்கிளில் தான் நாங்கள் போகிறோம். அண்ட் வந்து நாங்கள் பஸ்ஸுலேயோ சைக்கிள்லேயோ பைக்லேயோ போகிறதில்ல, நம்ம வந்து மாடு போகிற அதே வெஹிக்கிளில் தான் போகிறோம். என்ன சொன்னால் இட்ஸ் கோன் பி அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். எங்களுடைய எக்ஸ்ப்ளோரர் ஃபேமிலியிலேருந்து ஜபி வர்சன் வந்து கமெண்டில் கேட்டுக்கொண்டே இருந்தாருன்னு சொன்னால் ஃபுட் ப்ளாக்ஸ் பண்ண சொல்லி, டெஃபினெட்லி ப்ரோ உங்களுக்காக நான் ஃபுட் ப்ளாக் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ மேபி அடுத்த வீடியோ இல்லை அதுக்கடுத்த வீடியோ வந்து டெஃபினெட்டாக உங்களுக்காக நான் ஃபுட் ப்ளாக் பண்ணுறேன். அண்ட் எங்களுடைய எக்ஸ்ப்ளோரர் ஃபேமிலியில் புதுசாக யாரும் ஜாயின் பண்ணியிருந்தா வெல்கம். அண்ட் ஏற்கனவே இருக்கிறவங்க வந்து கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக யாரும் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அண்ட் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் எவ்ரி 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த பிறகு கிவ் அவே செய்ய போகிறேன். ஸோ அந்த கிவ் அவே கான்டெஸ்ட்லேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி உங்களுக்கான ப்ரைஸ் உங்களோட வீடு தேடி வரும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், நாங்கள் இப்போ வெஹிக்கிளில் வலிக்கிட்டாச்சு. அண்ட் வெஹிக்கிளில் வலிக்கிட்டு இப்போ நாங்கள் வட்டக்கச்சி சென்ட்ரல் காலேஜ் சந்தி அடியில் போய் கொண்டிருக்கிறோம். வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். வட்டக்கச்சி ஆஞ்சநேயர் கோயில் அடியில் நிற்கிறோம். அண்ட் இந்த கோயில் வந்து வட்டக்கச்சின் ஸ்டார்டிங்கில் இருக்குது. இந்த கோயிலை க்ராஸ் பண்ணிக்கிட்டு போகிற எல்லா வாகனமும் இங்கே நின்று இங்கே கோயிலில் கும்பிட்டுட்டு தான் போகும். அண்ட் நாங்களும் இப்போ கும்பிட்டுட்டு வெளிக்கிட்டுட்டோம். வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஆர்மி செக் பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த செக் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டக்கச்சிக்கு வாரத்துக்கு முதல் 3 வாய்க்காலன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்து தான் இந்த செக் பாயிண்ட் இருக்குது. வட்டக்கச்சியிலேருந்து வெளியே வாரண்டாலும் சரி, வட்டக்கச்சிக்குள்ளே போகிறண்டாலும் சரி, இந்த செக் பாயிண்ட்டை தாண்டி தான் நாங்கள் போகணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காய்ஸ், இப்போ பஸ் ஓட்டம் இல்லாதபடியால் எல்லோரும் மகேந்திரா வாகனத்தில் தான் இப்போ ஏறி ட்ராவல் பண்ணி கொண்டிருக்காங்க. அதை நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். அண்ட் இப்போ நாங்கள் வந்து பரந்தன் சந்தியை க்ரோஸ் பண்ணி கொண்டிருக்கோம். போகிற வழியிலேயே இன்னொரு கோயிலில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஏன்னு சொன்னால் சாமி கும்பிட்டு போகிறதுக்காக. அண்ட் காய்ஸ், இப்போ நாங்கள் ஆனையிரவு உப்பளத்தடியில் போய்கொண்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட்
ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கொள்கிறேன் காய்ஸ். என்ன சொன்னால் காய்ஸ், என்னால் வீடியோவில் கதைக்கலாம் போயிட்டுது. சரியான நாங்கள் போகிற வழியில் வந்து சரியான காற்றாக இருந்தபடியால் என்னால் ஜஸ்ட் வீடியோ மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுது, கதைக்க முடியலை. ஸோ அதனால் நான் இப்போ பேக்ரவுண்டில் தான் ரெக்கார்ட் பண்ணி கதைச்சு கொண்டிருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஆனையிறவு செக் பாயிண்ட் அடியில் இருக்கோம். இந்த செக் பாயிண்ட் வந்து நீங்கள் கிளிநொச்சி சைட்டில் இருந்து ஜஃப்னா சைட் போகணும்னு சொன்னாலும் இந்த செக் பாயிண்ட்டை தாண்டி தான் போகணும். நீங்கள் ஜஃப்னாவில் இருந்து கிளிநொச்சி சைட் வரணும்ன்றாலும் இந்த செக் பாயிண்ட்டை தாண்டி தான் வரணும். ஸோ நாங்கள் இப்போ க்ராஸ் பண்ணி போய்கொண்டிருக்கிற இடம் வந்து ஆனையிறவு செக் பாயிண்ட். இப்போ காய்ஸ் நாங்கள் எக்கச்சி பெட்ரோல் ஸ்டேஷன் அடியில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஏன்னு சொன்னால் ஏடிஎம்க்கு போகிறதுக்காக. அண்ட் இப்போ காய்ஸ் நாங்கள் எக்கச்சி சந்தி அடியில் போய்கொண்டிருக்கிறோம். எக்கச்சியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக தென்னை தோட்டங்களாக தான் இருக்கும். எல்லாம் பெரிய பெரிய வளர்ந்த தென்னைகளாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஏக்கர் கணக்கில் காணிகள் வாங்கி ஆக்கள் ஃபுல்லாக வந்து தென்னந்தோட்டம் தான் செய்யணும். இப்போ காய்ஸ் நாங்கள் பழைக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் பழைய பஸ் ஸ்டாண்டை க்ரோஸ் பண்ணி போய்கொண்டிருக்கிறோம். பழைக்கு அடுத்தது முகமாலை காய்ஸ். ஸோ முகமாலைக்கு அடுத்தது எழுதுமட்டுவாள். ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டோம். கிட்ட போக போக ஸோ எக்ஸைட்டடாக இருந்தது மாட்டு சவாரி எப்படி நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக. ஓகே காய்ஸ் இப்போ நாங்கள் எழுதுமட்டுவால் வந்தாச்சு. இப்போ நாங்கள் எழுதுமட்டுவால் இருக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு ஒரு செக் பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த செக் பாயிண்ட்டை தான் இப்போ நாங்கள் கடந்து போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் சவாரி நடக்கிற இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அண்டு இந்த இடத்த நெருங்கி போக போக எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஃபைனலி காய்ஸ் நாங்கள் சவாரி நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. அண்ட் இப்போ எங்களுடைய வெஹிக்கிளை வந்த மாடுகளை விரக்கி கொண்டு இருக்கணும். அண்டு எல்லா மாடுகளும் நல்லா தயாரான நிலைமையில் தான் நிற்கிது சவாரிகளுக்கு. எல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எங்களோட சேர்ந்து மாடுகளும் எக்ஸைட்மெண்ட்டாக தான் நிற்கிது சவாரிகளுக்கு. இதான் காய் சவாரி நடக்க போகிற விடந்தை. அண்டு இந்த விடந்தையில் இதுதான் ஃபஸ்ட் டைம் மாடுகள் ஓடப்போகுது. ஏன்னு சொன்னால் இது வந்து ஒருத்தருடைய ஞாபகார்த்தமாக இந்த போட்டி இன்றைக்கு நடக்குது. இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் காய்ஸ். அண்ட் சாரி காய்ஸ் உங்களை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றதுக்காக. இது வந்து குலசோறு, இது ரொம்பவே நல்லா இருந்தது காய் சாப்பிட்றதுக்கு. இந்த சவாரிக்கு வட்டக்கச்சிலிருந்து மட்டும் இல்லை காய்ஸ், மிச்ச எல்லா இடங்கள்லேருந்து மாடுகள் வந்துருக்குது. ஜாழ்ப்பாணம், புளியம்போக்கனை, முல்லைத்தீவு, அப்படி எல்லா இடத்துலையும் வந்து மாடுகள் வந்துருக்கு காய்ஸ்.
இப்போ நாங்கள் மாடுகள் இறக்கின இடத்துல இருந்து மாட்டு சவாரி தொடங்குற இடத்துக்கு நடந்து போய் கொண்டிருங்க காய்ஸ். இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாட்டு வண்டியில் சின்ன பொடிகள் எல்லாருமே தள்ளி கொண்டு போகிறாங்க. அண்ட் அந்த சைட் பார்த்தீங்கன்னா காய்ஸ், இந்த தரை வந்து மாடுகளுக்கு புதுசான தரவைன்றபடியால் மாடு கொண்டு வந்தவங்க வந்து காய்ஸ் மாட்டை பழக்கி கொண்டிருக்காங்க தரவையில் ஓடுறதுக்காக. ஓகே காய்ஸ், இப்போ முதலாவது ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்காக வந்து எல்லோரும் அவங்களுடைய மாடுகளையும் மாட்டு வண்டல்களையும் வந்து தயார் செய்து கொண்டிருக்கிறாங்க. கருவல் தானே ஃபைனலி காய்ஸ், மாட்டு சவாரி முடிஞ்சுது. எல்லோரும் அவங்களுடைய மாடுகளை வந்து அவங்களுடைய வெஹிக்கிளில் ஏற்றி கொண்டிருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ வாகனத்துக்கு நடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஓகே காய்ஸ், எல்லாரோட வெஹிக்கிளும் வெளிக்கிட்டு, ஸோ நாங்களும் வெளிக்கிட்டுட்டோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.